நான் நம்ம பேசும்போதே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் வந்து நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். துன்பம் நம்முடைய நல்லதுக்கு தான். எந்த ஒரு வளர்ச்சிக்கு முன்பாக நம்மளை நாமவே சிலுவையை தூக்க ஆயத்தமாயிடணும். முதல்ல அதை முணங்கி எடுக்க வேணாம், இல்லை புலம்பி எடுக்கக்கூடாது. முதல்ல அது வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே இதை நம்ம தூக்கினோம்னா அடுத்தது அங்கே சரியாக முடியும். அந்த ஒரு திடத்தோட ஒரு மகிழ்ச்சியாகவே சிலுவையை தூக்க ஆயத்தமாகணும். அடுத்த ஒரு காரியம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வெற்றி வந்து பல காலங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை எடுத்து செல்லும்னு. ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அன்றைக்கி தொடங்கப்பட்டது தான் இன்றைக்கி 10 வருஷ காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. அதுபோல் இந்த சிசிபிஐ வந்து சொல்லணும்னா ஆயர்கள் தலைமையில் நடக்கிற ஒரு கூட்டம், வேறு யாரையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சாதாரணமாக இருக்கிற குருக்கள் பங்கு இவங்களாம் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்ததே கிடையாது நிறைய பேர். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளே நான் முதல்ல போயிட்டு வந்தேன். அதே இது வந்து அடுத்த வருஷம் வேறு 2 பேருக்கு அவங்க அவார்டு கொடுக்குற செரமனியில் வந்து எங்களை அழைச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எடுங்க அடுத்து. அப்போ அந்த பிள்ளைங்களை நான் அழைச்சிட்டு போனேன். எனக்கு என் பிள்ளைங்களாம் அதை வந்து பார்த்தா நல்லா இருக்குமே, எப்படி அவங்க வந்து அந்த பேரவையில் எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போவே இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டுமேனு நினச்சேன். அது ஆண்டவர் ஆமேன் என்று ஆசீர்வதித்திருந்தார். யாருமே வெளியிலேருந்து வராதவங்க என்னோட டீம்லேருந்து 15 பேர் அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். டோட்டலாக ஒரு சிம்போசியத்தில் வந்து ஃபுல்லாக ஆயர்கள் இருக்கிற இடத்துல எங்கள் பிள்ளைங்கள் கூடவே இருந்து அவங்க தான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எடுத்தாங்க. எல்லா உதவிகள்லாம் செஞ்சுட்டு அதனால் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அன்றைக்கி வந்து கரெக்டாக மார்ச் 8, 2018 அந்த வருஷம் வந்து மார்ச் 8 நான் அங்கே இருந்திருக்கேன். அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே வந்து பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைம் ஷெடியூல் போட்டுருவாங்க. திடீர்னு யாரையும் பேச அங்கே அனுமதி கிடையாது. ஆனால் எனக்கு காலையில் ப்ரேயரில் உட்காந்துருக்கும் போது இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தயாராய்க்க, நீ ஒரு சிறிய உரையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இது யாருக்குமே பேசுகிறதுக்கே அங்கே அலௌடே கிடையாது, எல்லாமே ஷெடியூல்டு. அந்த அவைக்கு வந்து அந்த சிம்போசியத்துக்கு வந்து ரோம்லேருந்து பிரசிடென்ட் ஆஃப் த பாண்டிஃபிஷியல் கவுன்சில் மெம்பராக இருக்கிற மோஸ்ட் ரெவரண்ட் ரெனோ ஃபிஸ்கேலா அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அப்போது எல்லாமே பக்கா ஷெடியூல்டு. இதில் 5 நிமிஷம் நேரங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, நீ தயாராகிக்க, நீ பேசுவதற்கு தயாராகிக்க. அப்போ நான் இந்த அவையில் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தயார் பண்ணிட்டேன். கொஞ்சம் தயார் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 11 மணி இருக்கும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடர் ஃபாதர் பன்னீர்செல்வம் என்கிட்ட வந்து, ஒரு ½ hourல ஒரு 5 minutes பிரேக் வருது, அதுக்கு முன்னாடி நீ பேசணும், தயாராகிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போது நல்ல வேளை கடவுளை எனக்கு காலையிலே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தைரியமாயிட்டேன். ஆனால் ஸ்டேஜில் ஏறி அவங்கள எல்லாம் பார்க்குற பொழுது, ஏன்னா மக்கள் கூட்டத்தை நான் பார்த்து பழகி இருக்கிறேன், ஆனால் நம்மளை விட ரொம்ப ஒரு உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அபிஷேகத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது இந்த இடத்தையும் கடவுள் எனக்கு வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. அப்போ அந்த இடத்துல நின்று பேசி முடிச்சுட்டேன். ஒரு 5 minutes தான். டக் டக்குன்னு நான் எப்படி இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கேன் அது மட்டும் தான் பேசினேன். ஃபைனலாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து அது வரைக்கும் நான் தயார் பண்ணவே இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் என் வழியாக பேசினார். இந்த நேரத்தில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு 5 minutes ஒரு 5 நிமிடம் கொடுத்ததற்காக இந்த அவைக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இன்றைக்கி மார்ச் 8 பெண்கள் தினம், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்றைக்கி ஒரு பெண்ணை இந்த இடத்துல கூப்பிட்டு நீங்கள் கௌரவப்படுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு இறங்கினேன். அது எல்லாம் ரொம்ப வரவேற்று கைத்தட்டினாங்க. இன்றைக்கி எனக்கே இதெல்லாம் இன்றைக்கி இந்த டே அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் எப்படி நான் பேசினேன் அதுதான் ஆவியானவருடைய திட்டம். பாருங்கள், அன்றைக்கு சரியாக ஆண்டவர் என்னை கரெக்டாக அந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அவர் என்னை பேச வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஃபாதர் அழைச்ச போதும் அவர் இன்றைய நாளுக்காக இந்த பெண்ணை பேச வைப்போன்னு அவருமே நினைக்கல. பழைய அவார்டு இவங்க போன வருஷம் வாங்கினாங்கல்ல, அவங்கள ஒரு ஆளை பேச வைக்கலாம் அப்படின்னு நினச்சி என்னை பேச வச்சுருந்துருக்காரு அவர். ஆனால் கரெக்டாக இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஆண்டவர் அங்கேயும் கூட என்னை வந்து உயர்வுப்படுத்தினார். இப்போது இந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு உலகம் முழுசும் பார்க்குறாங்க இல்லைங்களா? பார்த்து தொலைக்காட்சி வழியாக பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா செய்திகள் வழியாக பார்த்துருப்பாங்க, நாளிதழ்கள் வழியாக பார்த்துருப்பாங்க, மேகசின்ஸு அது வழியெல்லாம் வந்து பெண்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்போது அந்த பெண்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து எப்படி அதை அவங்களுடைய ஃபீலிங்ஸு அவங்களுக்கும் இந்த மாதிரி வர முடியுமா அப்படின்றத வந்து எப்படி அவங்க உங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க சிஸ்டர்? ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நற்செய்தி பொதுவாகவே கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் வராங்க இல்லையா? 80% வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெண்கள் தான் வர்றாங்க நற்செய்தி கேட்குறதுக்கே. ஒரு பெண் நற்செய்தியாளர்கிட்ட அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்குது. ஓகே. எந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு. அப்போ ஒன்று வந்து அவங்க கஷ்டத்தை சொல்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணி வருவாங்க. இப்போ வந்து மறைவான பகுதி உள் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஆண்கிட்ட போய் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அந்த பெண்களுக்கான வியாதிகளை குறித்து ரொம்ப ஆழமாக அவங்களோட வலிகள் வேதனைகள் அதை சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசும்போது அதை சொல்லும் பொழுது என்னை வந்து அவங்க ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியமாக நீங்கள் திடமாக அந்த இறை வார்த்தையை அறிவிக்கிறீங்க, உங்களோட தைரியம் எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்னோடய தைரியத்தை தான் நிறையா பெண்கள் வந்து ரொம்ப பாராட்டுறதை நான் பார்க்குறேன். அதை தான் நான் சொல்கிறேன், அதுதான் திடத்தின் ஆவியானவர், அவர் தான் இருந்து இதை செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த தைரியத்துக்கு ஒரு ரோல் மாடல், இவ்வளோ தைரியமாக நம்ம வாழ்க்கையை எடுத்து செல்லலாம். அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து இவாஞ்சலைசேஷன் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு வரணும், உங்களை பார்த்து இப்போ எங்களுக்குமே அந்த ஆர்வம் வந்திருக்கு, இது வரைக்கும் இப்படி நாங்கள் லேடிஸை யாரும் பார்க்கல, ஒரு போல்டாக பேசி உங்களை பார்த்து எங்களுக்கு வரணும் அந்த ஆர்வம் வந்திருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதுக்கும் மேலே நிறைய இடங்களை, ஏன்னா எங்கே நீங்கள் சர்ச்சுக்குள்ளே தான் நான் நிறையா பிரசங்கிக்கிறேன், அப்போ கண்டிப்பாக வந்து அங்கே ஒட்டுன ஸ்கூல் கான்வெண்ட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. நிறைய சிஸ்டர்ஸே வாழ்க்கையில் நான் சந்திச்சு கொண்டே இருக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆகி வந்து உடனே கை கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதிகமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிற வார்த்தை என்னென்னா, நாங்கள் செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஓ, நம்ம இப்படி பண்ணணும்னு நினச்சி வந்தோமே இப்போ முடியலையே அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் பண்ண வேண்டியதை வந்து நீங்கள் அருமையாக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் எப்பவும் சொல்கிற பதில், நான் பண்ணுறதான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பண்ணுறதுக்கு கடவுள் உங்களை வந்து நல்லாவே பயன்படுத்திகிட்டு இருக்காரு, இன்னமும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் இதை எடுத்து செய்யுங்க, தைரியமாக இருங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குற இந்த அநேக பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக கடவுளை என்னை பயன்படுத்திகிட்டு இருக்காரு. ஓகே சார், இன்னும் சில அனுபவங்களுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் வந்து அது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு அந்த அவார்டு, இப்போ பொதுத்துறையில் உங்களுக்கு அடுத்ததாக வந்து எப்படி ஒரு ரெகக்னைசேஷன் அடுத்தடுத்த ஆண்டுகளில்? ஆமாம், நான் இந்த அவார்டு கிடச்சோன்னா நினச்சேன் இதுதான் மிகப்பெரிய அவார்டு, இதுக்கு மேலே என்ன இருக்க முடியும். இப்போ ஒரு பிஷப் கொடுத்தா நம்ம 2 பிஷப் கொடுத்தா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். எடுத்தவொடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 182,000 நடுவில் ஒரு அவார்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்தியாவில் ஒரு பெரிய அவார்டே இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்களையும் வைக்கிறாரு. இன்னல்கள் துன்பங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் வைக்கிறாரு. எனக்கு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நிறையா PhD வந்து அவர் கைட் பண்ணுறாராம், இப்போ தியாலஜிக்கு நிறையா கைட் பண்ணுவாராம். அதை கேட்டவுடனே எனக்கு வந்து என் பிள்ளைங்கள் என்னோடய யங்ஸ்டர்ஸில் வந்து 4-5 பேர் வந்து நீங்கள் டாக்டரேட் படிங்கன்னு சொல்லி 1-2 பேர் இப்போ சேர்ந்துருக்குறாங்க. இந்த நிலையில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாக இவங்களை விடலாம் நான் ஒரு ஹையரான ஸ்டடீஸில் இருக்கிறேன், இவங்களை வழி நடத்துறதுக்கு நமக்கு இந்த உலக ரீதியாக படிப்பும் இந்த ஞானமும் தேவைப்படுது. அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் டாக்டரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு டாக்டரேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ இந்த நபரை சந்தித்த பொழுது அவர் நிறைய பேருக்கு கைட் பண்ணுறத சொன்னார். அப்போ ஒரு யூனிவர்சிட்டியை சொல்லி, சென்னையில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இது பட் சென்னையில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியை சொல்லி, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டாக்டரேட் வாங்குங்க தியாலஜியில் அப்படின்னு சொன்னார். சரி டாக்டரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நல்லா இவ்வளோ பெருசு முதல்ல ஒரு புக்கு வந்து சேர்ந்துச்சு. எடுத்து பார்த்தா அபவுட் த ஃபேத், விசுவாசத்தை பற்றி தான் அது இருக்குது. சுலபமான பகுதி தான், நம்ம இதைத்தான் வந்து எப்பவும் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தடவை வாசிச்சுட்டு 4 கேள்வி கேட்டிருக்கு, அதுக்கு நான் வந்து பக்கம் பக்கமாக பதில் எழுதணும். சுலபமான பகுதி, ஆனால் என்னால் வந்து ஒரு 3 பக்கத்தை கூட வாசிக்கவே முடியல, நேரமே இல்லை. அப்போது இப்படியே காலம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், நம்ம பிள்ளைங்களும் எல்லாம் இதை அறிஞ்ச பிள்ளைகள் தான், பேசாமல் ஒருத்தட்ட இந்த புக்கை கொடுத்து விட்டா அவங்க எழுதிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி, ஒரு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் ஹையாக இருக்கிற ஒரு பொண்ணு, நல்ல ஃபேத்தில் இருக்கிற பொண்ணு, எனக்காக நீ என்ன பண்ணுற அந்த கொஷின்லாம் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அவள்கிட்ட கொடுத்தேன். அவளும் தலைமாட்டில் வச்சு தூங்கத்தான் செஞ்சாலே ஒழிய ஒரு 4 பக்கத்தை அவளாலையும் படிக்கவே முடியல. இப்படி ஒரு காலகட்டம், 6 மாத காலகட்டம், ஒரு டாக்டரேட்டுக்கு அப்ளை பண்ணி 3 பக்கத்தை என்னால் படிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லிகிட்டே இருந்தேன்னா, பணி அப்படி வந்து பழுவாக இருக்குது, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் நீங்கள் வந்து என்னை டாக்டரேட் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் என்னால் முடியல, இதை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த சமயம் நான் USA போக வேண்டியதாச்சு. அப்போ USA போனால் அங்கே இருக்கிற யூத் பிள்ளைங்க என் கூட வந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எடுக்கிறாங்க, மியூசிக்கெல்லாம் போடுறாங்க, பல மாவட்டங்களுக்கு என் கூட வராங்க. அங்கே மீட்டிங் முடிஞ்சாலே முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, எப்படி இந்த ஊரில் யுஎஸ்ஏல பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க இவ்வளவு அழகாக தமிழ் வாசிக்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, தமிழில் பாட்டு பாடுறாங்க. எப்படி சிஸ்டர் இது நடக்குது? அவங்களுக்கு அவங்க வீட்டில் அம்மானு கூட அந்த குழந்தைங்க கூப்பிடாது, மம்மி டேடி அப்படிலாம் பேசுறதுக்கு அம்மானு கூப்பிடுன்னு சொல்கிறதுக்கே போராட்டம். இப்படி இருக்கிற பிள்ளைங்க, ஆனால் இந்த மிரபலா பிள்ளைங்க இவ்வளோ தமிழில் பேசுகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு முதல் ஆச்சரியம். அதனால் அந்த தடவை நான் பயணம் செஞ்சபோது கிட்டத்தட்ட 4 ஊர்களில், அட்லாண்டா, டேலஸில், கலிஃபோர்னியாவில் இதே கேள்வி தான் என்னை சுற்றி நின்றுட்டு கேட்டாங்க, இந்த பிள்ளைங்க எப்படி இப்படி தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆவியானவர் பாருங்கள், நமக்கு ஒரு லீடு கொடுப்பாரு, ஒரு முன்னோட்டம் கொடுப்பாரு. ஆனால் அன்னைக்கு நான் அதை புரிஞ்சுக்கல. அப்போ என்ன சொல்ல வச்சாருன்னா, நான் சொல்கிறேன், பார்த்துட்டே இருக்கேன், தமிழ் வேற நான் ரொம்ப வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவருடைய பணியை நற்செய்தி அறிவிப்புலையும் இருக்கிறேன், ஆனால் தமிழையும் நான் உலகமெங்கு எங்கேயோ போய் வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தமிழுக்காக ஒரு அவார்டு யாராவது கொடுக்கவே போகிறாங்க பாருங்க. இப்படி நான் 3 இடத்துலையும் சொன்னேன். நான் சொல்லிவிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன், கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். வந்து சரியாக ஒரு 10 நாள் இருக்கும், நிறையா வேலைகள் இருக்குது. நான் அதில் உட்காந்து செஞ்சிட்ருக்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, டேரெக்டாக அவங்கள தான் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. சரி வர சொல்லு அப்படின்னோடனே உள்ளே உட்காராரு, கார்டு கொடுக்குறாரு. கார்டு என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டால், கார்டை பாருங்கள் அப்படின்றாரு. கார்டு பார்த்தா தமிழ் யூனிவர்சிட்டி ஃப்ரம் யூஎஸ்ஏ. எனக்கு டக்குன்னு ஒரு ஜர்க்கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அங்கே லிங்க் கிடச்சிருச்சு, தமிழ் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்கேயாவது எனக்கு அவார்டு கொடுப்பாங்க சொன்னது 3-4 இடத்துல சொன்னது. அந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு உணர்த்திட்டார் ஆண்டவர், இதில் ஏதோ அவர் செய்ய போகிறார், இது கடவுள் தான் செய்கிறாரு அதுங்கிற எனக்கு கன்ஃபர்மேஷன் அங்கே கிடச்சிருச்சு. அப்புறம்தான் அந்த மனிதரை பார்த்து, யார் நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் டாக்டரேட் அவார்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம், உங்களோட பெயர் உங்களோட குழு பரிந்துரைக்கு வந்திருக்குது, உங்கள் புக்கெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்தோம், உங்களோட செயல்பாடுகளை பூரா வெப்சைட்டில் போய் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால இந்த வருஷத்துக்குரிய டாக்டரேட் அவார்டு, அதாவது அது மதிப்புறு முனைவர் பட்டம், ஹானரி டாக்டரேட் அவார்டு, இறைப்பணிக்காக உங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியல. நம்ம வார்த்தைகளாக சொன்ன, சாதாரணமாக சொன்ன வார்த்தைகளை கடவுள் அதை சொல்லப்படுது இல்லையா, ஆமேன் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்பிடிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது, அவர் நம்ம அன்றைக்கி சாதாரணமாக சொன்ன வார்த்தையை அவர் ஆமேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கேருந்தே எனக்கு இங்கே தேடி அந்த மதிப்புறு முனைவர் பட்டத்தை எனக்கு அழிச்சாங்க. உங்களுக்காகவே அது உருவாக்கப்பட்டதாக, அந்த டைமிங் எல்லாமே உருவாக்கப்பட்டதாகவே இருந்திருக்கும் போல. இந்த அவார்டு திருப்பியும் என்கிட்ட இருக்கிற யூத் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம், அது ஆச்சரியம். நம்மளை படிக்கணும்னு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்கள கௌரவப்படுத்துகிறார் பாரு. என்னதான் இருந்தாலும் குருவுக்கான இடத்த முதல்ல கொடுக்குறாரு, அப்படி கொடுக்குறாருங்கிறத அவங்க உணர்ந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிள்ளைங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருக்க அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக. மீண்டும் இந்த ஊழியத்தில் முதல் டாக்டரேட், அந்த பெருமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நான் அதை ரொம்ப பெருமையாக பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஏன் நீ படித்து பெரிய ஆளாலான்னு பார்த்தேன், ஆனால் பார்த்தியா ஆண்டவர் எனக்கு தான் முதல்ல கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவேன். அது அவரோட பிரியத்தை காமிக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இம்மையிலும் அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்பொழுது இம்மையிலும் அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறார்.